உங்க பழைய வீட்டை மாடர்ன் வீடா மாற்றலாம் வாங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் தொடர்புக்கு 766-700-8999. நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலக்கப்பட்டது தமிழகத்துக்கே அவமானம் என மதிமுக தலைமை கழக செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் இறையூர் வேங்கை வயலில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக அந்த கிராமத்தை மதிமுகவின் தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோ பார்வையிட்டார். ஒவ்வொரு வீடாக சென்றவர் இந்த செயலில் ஈடுபட்டதாக யார் மீதாவது சந்தேகம் உள்ளதா என்ற பட்டியலின மக்களிடம் கேள்வியை எழுப்பினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வளரும் தலைமுறைகளை முறையாக படிக்க வைத்து அனைவரும் சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டிய இந்த காலகட்டத்தில் சாதி கலவரங்கள் மத கலவரங்கள் தூண்டுவதைப் போல சில சமூக விரோதிகள் இதுபோன்று ஈடுபடுவது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். இது என்ன எங்களுக்கு வேதனையா இருக்குன்னா, சாதாரண ஜனங்க ஒரு 30-40 வீடுகள் இருக்கிற சின்ன கிராமம் தான், எல்லா கூலி வேலைக்கு போறவங்க தான், யார் மேலே எந்த பகையும் கிடையாது, இதுவும் கிடையாது, அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய ஒரு கிராம ஜனங்க, சாதாரண ஜனங்க, அவங்ககிட்ட கேட்குறேன் நான், அந்த கிராமத்துக்கு வந்து நான் கேட்குறேன் நான், யார் மேலேயும் சந்தேகம் இருக்கு, யார் மேலேயும் எங்களுக்கு சந்தேகம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வம்புத்துக்கும் தும்புக்கும் போகாத ஒரு சாதாரண ஜனங்க, அடித்தட்டு ஜனங்க, அவங்களுடைய அவங்கள கேவலப்படுத்துகிற மாதிரி, அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி இப்படி ஒரு இழிவான செயலை செஞ்சது தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானம், ஒவ்வொரு தமிழனுக்கும் இது ஒரு அவமானம். இறையூர் மட்டுமின்றி இது போன்ற செயல் எங்கு இருந்தாலும் மதிமுக குரல் கொடுக்கும் என தெரிவித்த துரை வைகோ, வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் இறையூர் நிகழ்வு தொடர்பாக மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுப்பார்கள் எனவும், இதில் தொடர்புடைய குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டிக்கும் வரை நாங்களும் ஓயமாட்டோம், மக்களுடன் சேர்ந்து நிற்போம் எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தார். திருமான் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த இங்க மாவட்ட ஆட்சியர் பொறுத்த வரைக்கும் இங்க வந்திருக்கிற அந்த அம்மா வந்து இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறாங்க, இந்த பார்த்திருக்காங்க, அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க, குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் வந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு கோயிலில் பார்த்துருக்கு, பல வருஷமா வந்து பட்டியலின மக்கள் உள்ள விட விடாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது உடனே அதுக்கு நடவடிக்கை எடுத்து இங்க இருக்கிற பட்டியலின மக்கள் அந்த கோயில்களை கூட்டு போயிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு கடையில பொறுத்த வரைக்கும் இரட்டை கூளை அந்த இது இருந்திருக்கு, அதையுமே கண்டிச்சு அந்த கடையை சார்ந்த நபர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இது இந்த குற்றவாளிகளை தண்டிக்கிற வரைக்கும் நாங்களும் ஓய மாட்டோம், இந்த மக்கள் இந்த ஊர் மக்களோட நாங்களும் தோளோட தோள் நாங்கள் நிற்கிறோங்கிற நாங்களும் இன்னைக்கு சொல்றேன். தொடர்ந்து பேசிய துரை வைகோ, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பத்திரிகையாளர்களை இது போன்று பேசுவது எதிர்கால அரசியலுக்கும் நல்லது இல்லை, அவரது இயக்கத்திற்கும் நல்லது இல்லை என்றார். அதாவது வந்து எதிர்கால அரசியலுக்கும் நல்லது இல்லை, அவருடைய இயக்கம் பாஜகவுக்கும் நல்லது கிடையாது.